அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற மேத்தமேட்டிக்ஸ் மேஜர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்மளுடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். 10 யூனிட்ஸ்க்கும் தேவையான நோட்ஸ், எம்சிக்யூஸ் வித் ஆன்சர்ஸ், ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதில் இருக்கும். மெட்டீரியல் வாங்குறவங்கள ஒரு டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணியிருப்போம். டெஸ்ட் பேட்சில் 10 யூனிட் டெஸ்ட்டும் 4 மாடல் எக்ஸாமினேஷனும் வரும். ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்லையும் 450 எம்சிக்யூஸ் இருக்கும். ஸோ 4500 எம்சிக்யூஸ் யூனிட் டெஸ்ட் வரும். இது போக 4 மாடல் எக்ஸாமினேஷன் வரும். பிஆர் மேக்ஸ் அகாடமியில் யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஆப்பில் தான் கிளாஸஸ் எடுக்கிறோம். லைவ் கிளாஸ் வரும். லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கார்டிங்லையும் பார்த்துக்கலாம். டியூட்டோரியல் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். டெய்லி 20 க்வெஸ்சன்ஸ் இந்த டியூட்டோரியல் சிஸ்டம்ல உங்களுக்கு டியூட்டர் கொடுப்பாங்க. அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். இது டெய்லி டச்சில் இருக்கும். டெய்லி 20 க்வெஸ்சன்ஸ். தென் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். டெஸ்ட் சீரீஸ் வரும். ஒரு யூனிட்க்கு 450 க்வெஸ்சன்ஸ், 10 யூனிட்ஸ்க்கு 4500 க்வெஸ்சன்ஸ், 4 மாடல் வரும். ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெயினாக சொல்லித்தருவோம். ஸோ இது எல்லாமே ஆன்லைன் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்க அப்படின்னா ஹார்ட் காப்பி மெட்டீரியல் வாங்கி கூட படிக்கலாம். ஸோ வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுவோம். க்வெஸ்சன் நம்பர் 3, இது ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன் தான். இந்த ப்ராப்ளமை டைரக்டாக செய்யாமல் ஈஸியாக ஷார்ட்கட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். ஆல்ஃபாவுக்கு 0, பீட்டாவுக்கு 0 நம்ம எடுக்க போகிறோம். அப்போ காஸ் இன்வர்ஸ் யூ ப்ளஸ் ஐவி என்ன வரும்? 0 ப்ளஸ் ஐ 0, 0. யூ ப்ளஸ் ஐவி என்ன வரும்? காஸ் 0, 1. யூ ப்ளஸ் ஐவி 1னா ரியல் பார்ட் யூ 1, இமேஜினரி பார்ட் வி 0. நீங்கள் 1 ப்ளஸ் ஐ 0 அப்படின்னு பார்க்கலாம். இப்போ யூ 1, வி 0, ஆல்ஃபா 0, பீட்டா 0, இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கையில் இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க போகிற ஈக்குவேஷனுக்கு காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபாவும் காஸ் ஹச் ஸ்கொயர்ட் பீட்டாவும் ரூட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? காஸ் ஸ்கொயர்ட் 0வும் காஸ் ஹச் ஸ்கொயர்ட் 0வும் ரூட்ஸ். காஸ் ஹச் ஸ்கொயர்ட் 0 என்னது தான்? 1 தான். காஸ் ஸ்கொயர்ட் 0 என்ன? அதுவும் 1 தான். நம்ம கேல்குலேட் பண்ண போகிற ஈக்குவேஷன்ஸ்க்கு 1 ரூட்ஸ். யூ 1, வி 0. இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் பி என்னாகும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2x ப்ளஸ் 1 அஸ் ஈக்குவல் டு 0. அதாவது எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கு தான் 1 ரூட்ஸ். மற்ற எந்த ஆப்ஷனும் உங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி வேணால் ட்ரை பண்ணுங்கள். இதில் யூக்கு 1, விக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 வரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 அஸ் ஈக்குவல் டு 0 வரும். இதில் உங்களுக்கு 1 ரூட்ஸ் கொண்டு வர முடியாது. அடுத்து ஆப்ஷன் சி எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் நீங்கள் யூவுக்கு 1, விக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 அஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுவும் உங்களுக்கு 1,1 ரூட் வர ஈக்குவேஷன் கிடையாது. எக்ஸாக்டாக ஆப்ஷன் பி மட்டும்தான் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அஸ் ஈக்குவல் டு 0, அதாவது 1 ரூட்ஸ் வருது. நீங்கள் டைரக்ட் ப்ரொசீஜர் போடுறத விட இந்த ஷார்ட்கட்டில் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம்.